ஹெட்லைன்ஸ் டிவி வியூவர்ஸ்க்கு எண்ணியல் நிபுணர் சதீஷாவின் வணக்கங்கள். இந்த பதிவில் வரப்போகிற குரு பெயர்ச்சி பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். இதில் வழக்கம் போல எண்கணித ரீதியாக 1 to 31 தேதிகள் வரை பிறந்தவர்களுக்கு மாத்திரம் இல்லாமல் ஒவ்வொருத்தருடைய ராசியின் அடிப்படையிலையும் அது எந்த மாதிரியான பலன்களை கொடுக்கும்ங்கிறத தெளிவாக சொல்ல போகிறேன். அதையுமே சேர்த்து நீங்கள் புரிந்து கொள்ளலாம். இதில் ரொம்ப குறிப்பான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கான பிரத்யேக பலன்கள், குறிப்பாக எண்கணித ரீதியான உங்களுடைய பெயர், உங்கள் பிறந்த தேதிக்கு கூட்டி எண்ணிருக்கலாம், பொருந்திருக்காங்கிறத சரிபார்த்து நான் இலவசமாக உங்களுக்கு பதிவு அனுப்புகிறதா இருக்கேன். அதை பற்றின விவரங்கள் இந்த பதிவின் இறுதியில் நீங்கள் பார்க்கலாம். இப்போ இந்த குரு பெயர்ச்சி எப்போ நிகழப்போகுது அதை பற்றின ஒரு சில குறிப்புகள் இப்போ நான் சொல்கிறேன். வரக்கூடிய ஏப்ரல் மாதம் தமிழ் புத்தாண்டு பிறக்குது இல்லையா, 14 அந்த தேதியில் 14/4/2022 எல்லாமே உங்களுக்கு குரு வந்து மீனத்துக்கு வந்துடுவார். மீன ராசி அப்படிங்கிறது குருவோடைய சொந்த வீடு, தன்னுடைய சொந்த வீட்டுக்கு ஆட்சி பலத்தோடு வந்து உட்கார போகிறார். அதோட குருவுக்கு எப்போதுமே 5, 7, 9 சுப பார்வைகள் எப்போதுமே உண்டு. ஸோ அந்த வகையில் பார்க்கும் பொழுது இந்த முறை அவர் வந்து கடகராசி, கன்னி ராசி, விருச்சிக ராசி, இந்த 3 ராசியுமே பார்வை செய்ய போகிறார். இதில் கடகம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 2, 11, 20, 29 தேதிகளில் பிறந்தவங்களை குறிக்கும். கன்னி ராசி அப்படிங்கும்போது புதனுக்கான 5, 14, 23 தேதிகளை குறிக்கும். விருச்சிகம் அப்படிங்கும் பொழுது 9, 18, 27 இந்த தேதிகளை குறிக்கும். ஸோ இப்போ நான் சொன்ன இந்த தேதிகள் எல்லாருக்குமே குருவினுடைய சுப பார்வை கிடைக்க போகுது. சரி, அப்போ மற்ற தேதிகளுக்கெல்லாம் இதை நம்ம பதிவு உள்ளார போய் பார்ப்போம். நிச்சயமாக இந்த ஓராண்டு குருவோடைய பயிற்சிங்கிறது ஏதேனும் ஒரு வகையில் உங்களுக்கு அனுகூலமாகவே இருக்க போகுது. அதனால் தெளிவாகவே உங்களுடைய திட்டங்களை நீங்கள் தீட்டிக் கொள்ளலாம். இப்போது விரிவான பலன்களுக்குள்ளார செல்லலாம். புதனுக்குரிய 5, 14, 23 இந்த தேதிகளில் பிறந்த உங்களுக்கும் புதனின் ராசி அம்சத்திற்குரிய மிதுனம் மற்றும் கன்னி ராசியை சேர்ந்தவர்களுக்கும் இந்த குரு பெயர்ச்சி 14/2022 நிகழக்கூடிய இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்க போகுதுங்கிறத பார்ப்போம். உண்மையிலேயே இது வந்து ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாகவே இருக்கும். உங்களுடைய முயற்சியை பொறுத்து பலனும் தரும். இவ்வளோ நாள் பாக்கியஸ்தானத்தில் இருந்த குரு, 9 வீட்டில் இருந்த குரு இப்போ 10 வீட்டுக்கு போகிறார். 10 வீடுங்கிறது வந்து தொழில் ஸ்தானம். ஸோ தொழில் ஸ்தானத்திற்கு போகும்போது குரு நின்ற இடம் பாழ் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் சொல்லி குழப்பி விட்ருவாங்க. அப்போ வந்து செய்கின்ற தொழிலோ அல்லது ஜாப்லையோ ஏதாச்சும் பிரச்சனை வந்துடுமான்னு கேட்டால் அப்படியெல்லாம் ஒன்றும் வந்துடாது. என்னென்னா குருங்கிறவர் வந்து முழு சுப கிரகம். அதோடு வந்து குரு வந்து அவ்வளவு சீக்கிரம் வந்து யாருக்கும் எந்த கெடுதலையும் பண்ண மாட்டாருங்கும்போது இந்த பிரச்சனை உருவாவதற்கான காரணகர்த்தாகவே நீங்களாக தான் இருப்பீங்க அப்படி ஏதாச்சும் ஒன்று வந்துச்சுன்னா. ஸோ செய்கின்ற பணி செய்கின்ற இடத்தில் முடிந்தவரை இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை அனுசரித்து போக கற்றுக்கொள்ளுங்கள். ஏன்னா இந்த காலகட்டத்தில் தான் உங்களை பேச வைக்கும். ஏதாச்சும் வந்து நீங்கள் சாதாரணமாக சொல்லக்கூடிய விஷயங்கள் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டு மேலிடத்திற்கு அந்த தகவல் சென்று உங்களுக்கு தேவையில்லாத சிக்கல்களை உண்டு பண்ணும். செய்கின்ற தொழிலும் அப்படி தான். இப்போ யாராச்சும் பிஸ்னஸில் இருக்கீங்க, இவ்வளோ நாள் வந்து உங்கள்கிட்ட ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தவர் ரொம்ப சின்சியராக இருந்திருப்பார், ஹார்ட் ஒர்க்கராக இருந்திருப்பார். நீங்கள் ஏதோ ஒரு மூட் அப்செட்டில் வந்து அவர்கிட்ட ஏதாச்சும் சொல்லிட்டீங்கன்னா டக்குன்னு அவர் அந்த வேலையை அப்படியே ட்ராப் பண்ணிட்டு போயிட்டார்னா உங்கள் தலையில் மொத்தமாக அந்த பாரம் வந்து சேர்ந்துடும். ஸோ இது மாதிரியான விஷயங்களுக்கு நீங்கள் இடம் கொடுக்காமல் நிதானமாக இருக்க வேண்டிய காலகட்டம். இந்த அளவில் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாலே போதும், குருவால் எந்த கெடுதலும் உங்களுக்கு நிகழ்ந்து விடாது. குறிப்பாக ஒவ்வொரு வியாழக்கிழமைகளிலும் அருகில் இருக்கக்கூடிய ஏதேனும் ஒரு குரு மகானுடைய சந்நிதிக்கு போயிட்டு வர பழக்கத்தை உருவாக்கிக்கோங்க. இந்த காலகட்டத்தில் அது வந்து ஷிரடி சாய்பாபாவாக இருக்கலாம், மகான் ராகவேந்திரராக இருக்கலாம், இன்னும் சொல்ல போனால் ஜீவமுக்தி அடைந்த எந்த ஒரு மகானுடைய சந்நிதியாகவும் இருக்கலாம். இதில் வந்து நீங்கள் வந்து ஒரு ரிலீஜியஸாக பார்க்க வேண்டாம், ஒரு ஸ்பிரிச்சுவலாக மட்டும் பாருங்கள். அதே மாதிரி நீங்கள் செய்யக்கூடிய இந்த விஷயம் வந்து சைக்காலஜிக்கலாக உங்களுடைய மைண்டில் வந்து ஒரு நிதானத்தை கண்டிப்பாக அது வந்து உருவாக்கி தரும்.
ஏன்னா இந்த காலகட்டத்தில் தான் உங்களை பேச வைக்கணும் ஒரு வார்த்தை சொன்ன பார்த்தீங்களா, அது எதனால் வரும்னு கேட்டிங்கன்னா ஸ்ட்ரெஸ், அதே மாதிரி ஒரு ஏதேனும் ஒரு வகையில் வந்து அடுத்தவங்க மேலே இருக்கக்கூடிய ஒரு கோபத்தை இன்னொருத்தவங்கள்ட்ட காமிக்கிறது, இந்த மாதிரியான சூழ்நிலைகள்லாம் வந்து உங்களை தள்ளும். ஸோ அந்த மாதிரி நிகழ்வுகள் நிகழாமல் இருக்கிறதுக்கு இப்போ நான் சொன்ன விஷயத்த நீங்கள் வந்து ஒரு எக்ஸசைஸாகவே பண்ணுங்களேன், ஒரு ப்ராக்டிஸாக பண்ணுங்க, ஸ்பிரிச்சுவலாக கூட நீங்கள் நினைக்க வேணாம், ஒரு ப்ராக்டிஸாக நீங்கள் பண்ணீங்கன்னா உங்கள் மைண்ட் வந்து பேலன்ஸ்டாக இருக்கும். ஸோ இப்படி இருந்தாலே போதும், இந்த ஒரு காலகட்டத்தில் கூட உங்களுக்கான உயர்வுகளை வந்து குரு காமிச்சு கொடுத்துருவார். என்ன காரணம்னா, குருவுக்கு வந்து நின்ற இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு நிலையை தாண்டியும் அவருக்கு 5, 7, 9 சுப பார்வைகள் வேற இருக்கு. இந்த சுபமான இடங்கள்ல அவருக்கு வந்து உங்களுடைய ராசிக்கு அருகில் முன்னே பின்னே இருக்கக்கூடிய கிரகங்கள் மேல வந்து அந்த பார்வைகள் விழும்போது, ரொம்ப டெக்னிக்கலா நான் சொல்லலை, ரொம்ப டெக்னிக்கலா சொன்னாலும் உங்களுக்கு புரியாது, 5, 7, 9 அப்படிங்கும் போது இது வந்து கடக ராசியை குறிக்கும், கன்னி ராசியை குறிக்கும், விருச்சிக ராசியை குறிக்கும். ஸோ இந்த ராசிகள் வந்து உங்களுடைய கிரகத்திற்கு எந்த மாதிரி விதமான பலன்களை கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்குதோ அது போன்ற சுப காரியங்களை ஒரு பக்கம் உருவாக்கிக்கிட்டே தான் இருக்க போறார் குரு. ஒரு பக்கம் வந்து மன மகிழ்ச்சியை வந்து தரக்கூடிய வகையில, இன்கம் வந்து உருவாக்கி தரக்கூடிய ஒரு வகையில ஏதேனும் ஒரு அனுகூலத்தை உண்டு பண்ணலாம். அப்படி இல்லைன்னா தூரத்து சொந்தங்கள் மூலமாகவோ ரொம்ப பார்த்து நீண்ட நாட்களான ஒரு ஃப்ரெண்டை நீங்க சந்திப்பீங்க, அவர்னால உங்களுக்கு நிறைய அனுகூலங்கள் உருவாகும். இது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த சுப பார்வைகளால் உங்களுக்கு உருவாக்கி தரப்போறாரு. ஆரோக்கியத்தை மேம்படுத்துவாரு. இது எல்லாமே வந்து ஒரு பக்கம் செய்யதான் போறாரு. ஆனா நம்ம எந்த விஷயத்துல நீங்க கேர் எடுக்கணுங்கிறத தான் நான் இவ்வளவு நேரம் சொல்லிட்டு இருந்தேன். அந்த விஷயத்துல நீங்க கேர் எடுத்தீங்கன்னா, அதாவது நீங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஆகவோ அதீதமான ஒரு பேச்சாலையோ எந்தவித கெடுதல்களும் உருவாக்கி கொள்ளாமல் இருந்தாலே போதும், இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பானதாக இருக்க போகுது. இப்ப இவ்வளவு நேரம் நீங்கள் பார்த்த இந்த குரு பெயர்ச்சிக்கான எண்கணித ரீதியான பொது பலன்கள், மேலும் ராசியின் அடிப்படையிலான பலன்கள் தவிரவும் உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த தேதியின் கூட்டு எண், பெயர் எண், இதை சம்பந்தப்படுத்தி உங்களுக்கான பிரத்யேக ஒரு பொது பலனையும் நான் அனுப்புறதாக இருக்க. ஒவ்வொருத்தருக்குமே அவரவர்களுடைய பிறந்த தேதின்னு ஒரு தேதி இருக்கும், அதற்கான பலன்கள் இப்ப நீங்க பார்த்திருப்பீங்க. இந்த தேதியின் கூட்டு எண் அப்படிங்கிறது வந்து ஒவ்வொருத்தருக்குமே மாறுபடும் இல்லையா. அதே போல ஒவ்வொருத்தருடைய பெயர் எண் அப்படிங்கிறது ஒரு நம்பர் ஒன்று வரும். ஸோ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த பிறந்த தேதிக்கும் சரி, பிறந்த தேதியின் கூட்டு எண் இருக்கும், பெயர் எண் பொருந்தாத தன்மையிலே இருக்கும். அதனாலே நிறைய கிளாஷஸ் வரும், நிறைய தடை தாமதங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலை வரும். இதனாலேயே லைஃப்ல பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகிட்டே இருப்பாங்க. என்ன நல்ல பயிற்சிகள் நடந்தாலுமே வந்து ஒரு விடிவு காலம் பிறக்காதா, நமக்கு மட்டும் ஏன் நல்லது நடக்க மாட்டேங்குது, எல்லாருக்குமே நல்லா இருக்கும்னு சொல்றாங்களே ஆனால் பலன்கள் நமக்கு ஒத்து வர மாட்டேங்குது அப்படின்னு உங்களுக்கு குழப்பமா இருக்கும். அதை பற்றிய தகவல்களை உங்களுக்கு நான் பிரத்யேகமாக இலவசமாக பதிவு பண்ணி அனுப்பி வைக்கிறதா இருக்கேன். இதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து அந்த ஸ்கிரீன்ஷாட்டோட உங்களுடைய பிறந்த தேதி, உங்களுடைய பெயர் இனிஷியலோட அனுப்பணும். நீங்க இதுல பிறந்த தேதிங்கிறது நீங்க சர்டிபிகேட்ல ஒன்று கொடுத்துருப்பீங்க, ஆக்சுவல் டேட் ஆஃப் பர்த் வேற ஒன்னா இருந்துச்சுன்னா சர்டிபிகேட்ல இருக்கிறத மறந்துருங்க, ஆக்சுவல் டேட் ஆஃப் பர்த் தான் வேலை செய்யும். ஸோ ஆக்சுவல் டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய பெயர் இனிஷியலோட கீழே தெரிகிற வாட்ஸ்அப் பண்ணிருக்க அனுப்புங்க. தயவு செய்து கமெண்ட்ல போடாதீங்க, கமெண்ட்ல போட்டீங்கன்னா நல்லா ரிப்ளை கொடுக்க முடியாது. அதே மாதிரி ஹெட்லைன்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த ஸ்கிரீன்ஷாட்டோட அனுப்பும் போது தான் 3 நாட்களுக்குள்ளார உங்களுக்கான பதிலை என்னால் அனுப்ப முடியும். இதுல ஒரு சில பேர் வந்து வியாபார சம்பந்தப்பட்ட வகையில சில கவலைகளோட இருக்கலாம். ஸோ உங்களுடைய வியாபாரம் பெயர் சரியாக அமைஞ்சிருக்கான்னு செக் பண்ணிக்கணும்னா உங்களுடைய வியாபார பெயரை நீங்க டைப் பண்ணி அதோடைய ப்ரொப்ரைட்டரான உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தோட எனக்கு அனுப்புங்க. ஒரு சில பேர் வந்து பார்ட்னர்ஷிப் கன்சர்னாக வச்சிருப்பாங்க, உங்க பார்ட்னர்ஸோடைய டேட் ஆஃப் பர்த்தையும் சேர்த்து நீங்க அனுப்புற மாதிரி இருக்கும். ஸோ அதற்கான பலன்கள் எந்த வகையில பொருந்தி போயிருக்குங்கிறதையும் நான் சொல்றதா இருக்கேன். அதே போல பிறந்த குழந்தைகளுக்கான பெயர் வந்து சரியா அமைஞ்சிருக்கான்னு செக் பண்ணோம்னா உங்க குழந்தையோடைய பிறந்த தேதி, நீங்கள் உங்கள் குழந்தைக்கு வைத்த பெயர், இந்த ரெண்டு தகவலையும் அனுப்பி வைக்கிற மாதிரி இருக்கும். மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் விரிவான பலன்களுடன் சந்திப்போம். வணக்கம்.